Press the bell icon on the YouTube app and never miss another update. பொதுவாக பூச்சினங்களின் வாழ்க்கையே ஆச்சரியமும் திகைப்பும் கொண்டதாகத்தான் இருக்கும். அதற்கு சற்றும் குறைவில்லா பல விசித்திரங்களை கொண்டதுதான் தேனீக்களின் வாழ்க்கை. தேனீக்கள் எப்போதும் கூட்டமாக வாழும் இயல்பு கொண்டவை. தேனீக்களில் இந்திய தேனீக்கள், இத்தாலிய தேனீக்கள் என்று இரண்டு வகை உண்டு. இந்திய தேனீக்களின் குடும்பம் சிறியது, இத்தாலிய தேனீக்களின் குடும்பம் மிகப்பெரியது. வர்த்தக நோக்கில் தேனீக்களை வளர்ப்பவர்கள் இத்தாலிய தேனீக்களையே தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு தேன் கூட்டில் ஒரு ராணி தேனீ, 250 ஆண் தேனீக்கள், 80,000 வேலைக்கார தேனீக்கள் இருக்கும். ராணி தேனீதான் அந்த கூட்டத்திற்கு தலைவி. முட்டை இடுவதும் வேலைக்கார தேனீக்களுக்கு கட்டளையிடுவதும் தான் இதன் வேலை. கூட்டில் இருக்கும் 250 ஆண் தேனீக்களுக்கும் எந்த வேலையும் கிடையாது. இவைகளின் ஒரே பிரதான வேலை இனச்சேர்க்கை மட்டும்தான். 80,000 வேலைக்கார தேனீக்களும் பெண்ணுறுப்பு முழுமையாக வளர்ச்சியடையாத பெண் தேனீக்கள் தான். இதனால் முட்டையிட முடியாது. எனவே இவை எப்போதும் வேலைக்கார தேனீக்களாகவே இருக்கும். ராணி தேனீ தன் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே இனச்சேர்க்கையில் ஈடுபடும். 3 முதல் 4 நாட்கள் தொடர்ந்தாற்போல் இந்த செயல் நிகழும். பருவம் அடைந்ததும் ராணி தேனியின் உடலில் இருந்து ஒருவித வாசனை வெளிப்படும். அது ஆண் தேனீக்களை கவர்ந்திழுக்கும். அந்த நேரத்தில் ராணி தேனீ கூட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை நோக்கி பறக்கும். உடனே ஆண் தேனீக்களும் காதல் உணர்வுடன் ராணி தேனியை பின்தொடரும். அது தொடர்ந்து மேல் நோக்கி பறந்து கொண்டே வரும். பாதி உயரத்திலேயே முக்கால்வாசி ஆண் தேனீக்கள் தொடர்ந்து பறக்க முடியாமல் திரும்பிவிடும். மீதி இருக்கும் தேனீக்களும் கொஞ்ச உயரத்திலேயே திரும்பிவிடும். கடைசியாக ராணி தேனிக்கு சமமாக பறந்து வந்த ஆண் தேனீக்கு உறவு கொள்ள அனுமதி கிடைக்கும். இந்த உறவு மிக உயரத்தில் வானிலேயே நிகழும். உறவு முடிந்ததும் ஆணுறுப்பை வெளியே எடுக்க முடியாது. அதனை எடுக்கும் போராட்டத்தில் அந்த ஆண் தேனி இறந்துவிடும். அதன் துண்டித்த ஆணுறுப்பு ராணி தேனியோடு சென்றுவிடும். கூட்டுக்கு திரும்பியதும் வேலைக்கார தேனீக்கள் தான் ஆணுறுப்பை எடுத்து வெளியே எரிந்து சுத்தப்படுத்தும். மறுநாளும் இதேபோல் இன்னொரு ஆண் தேனியுடன் உறவு நிகழும். இப்படியே தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும். அதன்பின் ராணி தேனி வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து முட்டையிட்டுக் கொண்டே இருக்கும். அந்த முட்டையிலிருந்து 13 நாட்களில் தேனீக்கள் பொறித்து வெளிவரும். பிறந்த ஒரு வாரமான தேனீக்களுக்கு கூட்டை சுத்தப்படுத்துவதுதான் முதல் வேலை. இந்த வகை தேனீக்களை ஹவுஸ் கீப்பிங் பீஸ் என்கிறார்கள். இந்த பிஞ்சி தேனீக்கள் வெளியில் சென்று தேனெடுத்து வரும் மற்ற பெரிய தேனீக்களிடம் இருந்து கூட்டில் இருக்கும் லார்வா என்ற புழுக்களுக்கும் மற்ற தேனீக்களுக்கும் தேவையான அளவு கொடுக்கும். மீதம் இருக்கும் தேனை எதிர்கால தேவைக்காக சேர்த்து வைக்கும். இதுபோக காவல்கார தேனீக்கள் இருக்கின்றன. இவைகள்தான் கூட்டை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கின்றன. மனிதர்களைப் போலவே தேனீக்களிலும் திருடர்கள் உண்டு. ஒரு கூட்டில் இருக்கும் தேனி மற்றொரு கூட்டுக்குள் நுழைந்து அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் தேனை தேடிச் சென்றுவிடும். இத்தகைய தேனீக்களை அடையாளம் கண்டு அவைகளை போரிட்டு விரட்டி அடிப்பதோ அல்லது கொன்று விடுவதோ காவல்கார தேனீக்களின் வேலை. வெளியில் இருந்து கூட்டுக்கு வரும் தேனியை தன்னுடைய தேனியா என்று அதன் வாசனையை வைத்து தெரிந்து கொள்ளும். ராணி தேனியிடம் இருக்கும் பிரத்யேக வாசனை அந்த கூட்டத்தில் இருக்கும் அத்தனை தேனீக்களிடமும் இருக்கும். இந்த வாசனை வைத்துத்தான் எதிரி தேனீக்களை அடையாளம் கண்டுகொள்கின்றன. தேன் கூட்டிலிருந்து தேனை எடுக்கும் போது நம்மை கொட்டுவதும் காவல்கார தேனீக்கள் தான். தேனீக்கள் 90 நாட்கள் வரை உயிர் வாழக்கூடியவை. இதில் முதல் 7 நாட்களான தேனீக்கள் கூட்டை சுத்தம் செய்யும் வேலையை செய்கின்றன. 7 நாட்களுக்கு மேல் வயதான தேனீக்கள் மலர்களில் இருந்து தேனை சேகரித்து வரும் வேலையை பார்க்கின்றன. 55 நாட்களுக்கு மேல் உள்ள வயதான தேனீக்கள் அந்த பகுதியில் எங்கெங்கு தேன் கிடைக்கும், மலர்கள் நிறைந்த இடங்கள் எங்கிருக்கின்றன என்ற தகவலை வேலைக்கார தேனீக்களுக்கு தெரிவிக்கும். அனுபவம் நிறைந்த இந்த வயதான தேனீக்கள் கூறும் தகவலை வைத்தே தேனீக்கள் தேனை சேகரித்து வருகின்றன. தேனீக்கள் மூலம் தேன் மட்டுமல்ல, தேன் மெழுகு, மகரந்தம், அரச கூழ், வீணம் என்ற விஷம் ஆகியவை கிடைக்கின்றன. தேனீக்களை தாய்சாட் ஃப்ரூட் ஹைன் என்ற நோய் தாக்கும். இது கேன்சரை போன்றது. இந்த நோய் தாக்கினால் தேனீக்கள் கூண்டோடு அழிவதை தவிர வேறு வழியில்லை. இதற்கு மருந்தும் கிடையாது. இதுபோக தேனீக்களின் உடலில் பேன் தோன்றும். இது தேனீக்களின் சுறுசுறுப்பை குறைத்துவிடும். மஞ்சப்பட்டு குளவி என்பதும் தேனியின் எதிரிதான். இவற்றை தவிர பெரிதாக எந்த நோயும் தேனீக்களை தாக்குவதில்லை. தேனீக்கள் இல்லை என்றால் அடுத்த 4 ஆண்டுகளில் மனிதன் உட்பட பூமியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் மடிந்து போகும். தேனீக்கள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கையால் தான் நமக்கு தாவரங்கள் மூலமாக உணவு கிடைக்கிறது. தேனீக்கள் இல்லை என்றால் மகரந்த சேர்க்கையும் இல்லை, உணவும் இல்லை, உயிரினங்களும் இல்லை, இந்த உலகமும் இல்லை. Press the bell icon on the YouTube app and never miss another update.